பொறி புலன்களின் தத்துவத்தை பற்றி குருநாதர் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்ன செய்யும்? ஆமை போயிட்டே இருக்கும். துன்பம் வந்தால் என்ன செய்யும்? அந்த அஞ்சு உறுப்பும் உள்ளே இழுத்துக்கும், அந்த அஞ்சு உறுப்பும் உள்ளே இழுத்துக்கும். துன்பம் வந்தானே அப்படியே பார்க்கும். நரி என்ன செய்யும்? அப்படியே போவோம். மேலே அதுக்கு கடினமான ஓடு இருக்கும். நரி பார்க்கும், பரட்டி பரட்டி பார்க்கும், அப்படியே அசையாமல் இருக்கும் அந்த ஆமையோட இயல்பு. சரி, யார் நம்ம எதிரி வந்து விட்டான், நம்ம வந்து கை கால் நீட்டினாக்கா பிடிச்சி போடுவான் அப்படின்னு சொல்லி இழுத்துக்கும். அது அப்படியே கிடக்கும். அப்போ என்ன சொல்கிறாருங்க? பொறிபுலன்கள் அதன் வழி செல்லாது தடுத்து விட்டேன். ஆமை ஓடு, ஆமை ஓடு இருக்கு. ஆமை ஓடுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், தன்னுடைய வழி மெய் வாய் கண் மூக்கு செவின்னு சொல்லப்பட்ட பொறி வழி செல்லாது என் வழிபடுத்தி விட்டேன். அதுக்கு தான் இந்த ஆமை ஓடு போட்டிருக்கேன். இதை முத்தாரமாக இது புரிந்து கொள்ளுங்கள். தத்துவம் இது, எம்போடு கொம்போடாமை இவை மாறு விளங்க அடிக்கடி புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது எலும்பு காமதேகம் நீங்கி இதற்கு எடுத்துக்காட்டு, பன்றி கொம்பு மும்மலத்தை வந்ததுக்கு எடுத்துக்காட்டு, ஆமைவோடு பொறிவுடன் அதன் வழியை செல்லாது அடக்கி விட்டேன் என்பதற்கு அர்த்தம். எம்போடு கொம்போடாமை இவை மாறு விளங்க எரிதேறி ஏழையுடனே. ஏழை என்பதுக்கு பெரிய ரகசியம். தன்னிடம் ஒன்று இல்லை, எல்லாம் ஓடிவிட்டது. சத்தே இல்லை, சத்து தானே மூலதனம். ஒரு பெண்ணுக்கு ஆணா இருந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தால் சத்து தான் மூலதனம், எல்லாம் போயிடுச்சு. அவன் எருது ஏறி ஏழை உடனே, எருதுனாது காளை வாகனம், விடை ஏறும், விடை விடைனா காளை வாகனம். அப்போ மூச்சுக்காற்று காளை வாகனம்னு பொருள். மூச்சுக்காற்று வசப்பட்டதினால் தேக மாசு நீங்கியது, சத்தி நீங்கியது. அப்போ என்ன சொல்கிறார்? காளை வாகனத்தை வர்றார், காளை வாகனத்தை போகணும், காளை வாகனத்தை மேலே போகணும். இவை மாறு விளங்க இறுதி ஏறி ஏழை உடனே. சத்தி இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு மூலதனமே இல்லை. ஏன் ஏன் தொண்ணூறு வயசு கிழமை என்ன செஞ்சான்? பெண்களை பார்த்தா என்ன செய்வான்? அங்கே ஒன்று டப்பா காலி. அதை இப்போ 70-80 வயசு கிழமெல்லாம் பார்க்குறான். அது யார்? கண்ணாடி பார்க்குறான் போஸ்டரில். அது யார் இது? ஓஹோ, அந்த பெண்ணு என்ன திருமணம் ஆகலை, உனக்கு நட்டானா? திருமணம் ஆச்சு, அவள் உனக்கு நட்டான். அது யார் திருமணம் செஞ்சுக்கிட்டா? இன்னும் நினப்பு போதுறா அவனுக்கு? உன் நினப்பு போதான்னே, உன்னை விடுமாது. ஆனால் சத்து இல்லை, இதயத்தில் அந்த நெச்சித்தன்மை இருக்கு. கடைசி ஒல்ல ஒன்றும் விடாது. 90 வயசானாலும் விடாது, 110 வயசானாலும் விடாது. காமத்தை வெல்லும் வரையில் உன்னை கொல்லாமல் விடாது. ஆக அதை அவனே செய்கிறான். அந்த சத்து போய்விட்டது, தேகத்தை என்னை வஞ்சித்த காமத்தை கொன்றுவிட்டேன், என்னை வஞ்சித்த காமத்தை கொன்றுவிட்டேன். ஆனால் இப்போ ஏழையாயிருக்கிறேன், தலைவன் என்னை நாடி வந்து விட்டான். எரிதேறி ஏழையுடனே தலைவன் என்ன செய்கிறான்? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.